வணக்கம், இது அகிலம் ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு மீண்டும் பேரழிவு விடுக்கப்பட்ட பகிரங்கமான எச்சரிக்கை. தீர்மானமிக்க திருண்டத்தில் கோட்டபாய உருக்கம். எரிபொருளின் விலை சடதியாக உயர்வு. பிரித்தானியாவில் ராஜபக்சக்களுக்கு பலத்த எதிர்ப்பு. 4 கட்ட கோவிட் தடுப்பூசி செலுத்தும் திட்டம். பிரியந்தகுமார படுகொலை விவகாரம், 6 பேருக்கு மரண தண்டனை. விளையாட்டுத்துறை அமைச்சராக கடமைகளை பொறுப்பேற்றார் தேனுக. மேலும் 2 பெண் உறுப்பினர்கள் ராஜாங்க அமைச்சராக பதவியேற்பு. அடுத்த 2 நாட்களுக்குள் 3 மடத்தியலங்களுக்கும் அதிகமான மீன்வெட்டு. பதவியேற்ற முதல் நாளே புதிய நடைமுறைகளை வெளியிட்ட சுகாதார அமைச்சர். வியாதினமாக செயற்பட போவதாக அறிவித்த 2வது நபர். புதிய தோண்டிய 4 கைது செய்யப்பட்டார்கள். மட்டக்களப்பில் அணை பூபதியை நினைவுகூர நீதிமன்றம் தடை. இனி தொடர்வென விரிவான செய்திகள். ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூறுவதை போன்று அரசலைவரை பதவி நீக்க முடியாதென அரசாங்கத்திற்கு ஆதரவான சட்டத்திறனிகள் தெரிவித்தார்கள். அரசாங்கத்திற்கு ஆதரவான சட்டத்திறனிகளும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் அலரி மாளிகையில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே சட்டத்திறனிகள் இதனை தெரிவித்துள்ளார்கள். அரசியலமைப்பு சார்பில் தெளிவான புரிதலின்றி தற்போது மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவினால் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுவது போன்று தோன்றுவதாக இதன்போது தெரிவித்த அவர்கள், அரசலைவர் மற்றும் பிரதமர் அரசாங்கத்திற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் ஆர்ப்பாட்டங்கள் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டுள்ளமையானது நாட்டில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்துவதற்கான அச்சுறுத்தலாக காணப்படுகின்றதாகவும் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார்கள். ரசாய உரங்களை விவசாயிகளுக்கு வழங்காமல் இருந்தது தவறென உணர்கின்றேன் என அரசலைவர் கோட்டபாய ராஜபக்ச தெரிவித்தார். நாடு தீர்மானமிக்கதொரு தருணத்தை எதிர்கொண்டுள்ள சந்தர்ப்பத்தில் நேற்று நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையிலேயே அவர் இதனை கூறினார். அவற்றை மீண்டும் வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் என தெரிவித்த அவர், நாட்டின் பொருளாதார நெருக்கடியால் ஏற்பட்ட பல சிக்கல்களால் இன்று மக்கள் மிகுந்த பாதிப்பிற்கு உள்ளாகி வருகின்றார்கள். அதற்காக நான் மிகவும் வருந்துகின்றேன். வாழ்க்கை செலவை சமாளிக்க முடியாத மக்கள் அத்தியாவசிய பொருளை பெற வரிசையில் நின்று நேரத்தை செலவழிப்பதால் ஏற்படும் வேதனையும் அசௌகரியமும் கோபமும் நியாயமானது எனவும் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருளுக்கான விலைகளை மீண்டும் அதிகரித்தது. நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டு உள்ளதுடன் இதன்படி 92 ஆக்டேன் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 338 ரூபாவாகவும் 95 ஆக்டேன் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 373 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டு உள்ளது. அத்துடன் ஆட்டோ டீசல் 1 லிட்டரின் விலை 289 ரூபாவாகவும் சூப்பர் டீசல் லிட்டரின் விலை 329 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டு உள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கூறியது. லங்கா ஐஓசி நிறுவனம் நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருளின் விலையை அதிகரித்திருந்த பின்னணியிலேயே இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் எரிபொருள் விலைகளை அதிகரித்திருந்தது. பிரித்தானியாவின் காமன்வெல்த் அலுவலகம் முன்பாக இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டம் நேற்று இடம்பெற்றது. தமிழருக்கான சுதந்திர வேட்கை அமைப்பினரின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு இருந்ததுடன் இலங்கையின் நெருக்கடிக்கு ராஜபக்சக்களே காரணம் எனவும் அவர்களால் பதுக்கப்பட்ட பணங்கள் மீளவும் கொண்டுவரப்பட வேண்டும் எனவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்தார்கள். அத்தோடு பிரித்தானிய சமாதானப்படி இலங்கை சென்று நிலைமைகளை சீரமைக்க வேண்டும் எனவும் இதன்போது அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தமை தெரிவிக்கத்தக்கது. எதிர்வரும் காலங்களில் COVID-19 4 கட்ட தடுப்பூசியை செலுத்துவதற்கு திட்டமிட்டு உள்ளதாக சுகாதார அமைச்சர் சனஜெயசுமன் அவர்கள் தெரிவித்தார். நேற்று புதிய சுகாதார அமைச்சராக பதவியேற்ற பின்னர் சனஜெயசுமன் அவர்கள் செய்தியாளர்கள் மத்தியில் பேசும்போதே இவ்வாறு தெரிவித்து உள்ளதுடன் இதேவேளை நேற்று முதல் அமலாகும் வகையில் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயமில்லை எனவும் தெரிவித்தார். எனினும் பொது போக்குவரத்து மற்றும் உள்ளக நிகழ்வுகளில் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் எனவும் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் இல்லை எனவும் சன்னஜேசுமன் அவர்கள் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையரான பிரியந்தகுமார தியவடன பாகிஸ்தானில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் சார்பில் கைது செய்யப்பட்டவர்களில் 6 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தின் தொடர்புடைய மேலும் 9 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு உள்ளதுடன் பாகிஸ்தான் சியால்கோட் பகுதியில் கடந்த டிசம்பர் மாதம் 31 தேதி அடித்து துன்புறுத்தப்பட்டு தீக்கிரியாக்கி கொலை செய்யப்பட்டு இருந்தார். இக்கொலை சம்பவம் சார்பிலான காணொலிகளின் ஊடாக நடத்தப்பட்ட விசாரணைகளில் 100 அதிகமானோர் கைது செய்யப்பட்டு இருந்தார்கள் என்பதும் தெரிவிக்கத்தக்கது. விளையாட்டுத்துறை அமைச்சராக அரசலைவர் கோட்டபாய ராஜபக்சவால் நேற்று காலை நியமிக்கப்பட்ட தேனுக விதான கமக்கி அவர்கள் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். இதேவேளை நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்பதற்கு தேவையான வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆதரவு அளிக்குமாறு அனைத்து இளைஞர்களையும் நான் அழைக்கின்றேன் எனவும் அமைச்சர் இதன்போது கேட்டுக்கொண்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது.
இந்நிகழ்வில் இளைஞர்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சருடைய செயலாளர் அன்ராதா விஜயகோன் மற்றும் அமைச்சருடைய அதிகாரிகள் குழுவும் கலந்து கொண்டிருந்தமை தெரிவிக்கத்தக்கது. நாட்டில் 2 பெண் உறுப்பினர்கள் உட்பட மேலும் 3 ராஜாங்க அமைச்சர்கள் புதிதாக பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். இதன்படி புதிதாக பதவியேற்றவர்கள் டயானா கமகி போக்குவரத்து ராஜாங்க அமைச்சராகவும், சீதா அமரப்பே போல கல்வி மற்றும் தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சராகவும், விஜித பேருக்கொட துறைமுகங்கள் மற்றும் கப்பற்துறை ராஜாங்க அமைச்சராகவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். இதேவேளை முன்னதாக 21 ராஜாங்க அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள் என்பதும் தெரிவிக்கத்தக்கது. அடுத்த 2 நாட்களுக்குள் சுழற்சி முறையில் மின்சாரத்தை துண்டிப்பது சார்பில் மின்சார சபையானது முன்வைத்த கோரிக்கைக்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியது. இதன்படி இன்று மற்றும் நாளை நாடு முழுவதும் சுழற்சி முறையில் 3 மணித்தியாலங்களும் 20 நிமிடங்களும் மின் துண்டிப்பானது நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அனைத்து வலயங்களுக்கும் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரையான காலப்பகுதிக்குள் 2 மணித்தியாலங்களும், மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையான காலப்பகுதிக்குள் 1 மணித்தியாலமும் 20 நிமிடங்களும் மின் துண்டிப்பானது நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவானது தெரிவித்தது. நேற்று முதல் நடைமுறைப்படுத்தப்படும் வகையில் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் இல்லை என சுகாதார அமைச்சர் தெரிவித்தது. நேற்று பதவியேற்ற சுகாதார அமைச்சர் சன ஜெயசுமணி இதனை தெரிவித்ததுடன் பொது போக்குவரத்து மற்றும் உள்ளக நிகழ்வுகளில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் இல்லை எனவும் இதன்போது அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திலிருந்து விலகி சுயாதீனமாக செயற்படுவதாக தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர்களுள் 2வது உறுப்பினரும் நேற்று அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேன் ராகவன் ராஜாங்க அமைச்சராக பதவியேற்றார். இதேவேளை கடந்த வாரம் அரசாங்கத்திலிருந்து விலகி சுயாதீனமாக செயற்படுவதாக அறிவித்த பாராளுமன்ற உறுப்பினர்களுள் சுரேன் ராகவனும் ஒருவர் என்பதும் தெரிவிக்கத்தக்கது. எவ்வாறாயினும் கல்வி சேவை மற்றும் அரசமைப்பு ராஜாங்க அமைச்சராக சுரேன் ராகவன் அவர்கள் நேற்று பதவியேற்றதுடன் முன்னதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரான சாந்த பண்டார ராஜாங்க அமைச்சராக நியமிக்கப்பட்டு உள்ளார் என்பதும் தெரிவிக்கத்தக்கது. மட்டக்களப்பு வவுணதீவு காவல்துறை பிரிவில் சட்டவிரோதமான முறையில் புதையல் தோண்டிய நால்வர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டு உள்ளதாக வவுணதீவு காவல் நிலைய பொறுப்பதிகாரி நிசாந்தா புக்காமி தெரிவித்தார். மண்மனை மேற்கு பிரதேசத்தில் இரட்டுச்சோலைமடு பகுதியில் அமைந்துள்ள விவசாய பண்ணை காணியொன்றில் சுமார் 20 அடி ஆழத்தில் மின்சார இயந்திரங்களை கொண்டு குழி வெட்டப்பட்டு புதையல் தோண்டிய நிலையில் நால்வர் கைது செய்யப்பட்டு உள்ளதாக கூறப்படுகின்றது. வவுணதீவு காவல் நிலைய சிரேஷ்ட பிள்ளாமை பிரிவினரின் ரகசிய தகவலுக்கு அமைவாக காவல் நிலைய பொறுப்பதிகாரி நிசாந்த அப்புகாமியின் திட்டமிடலுக்கு அமைவாக உதவி போலீஸ் பரிசோதகர் விக்ரமசிங்க தலைமையிலான காவல்துறை குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது இந்த புதையல் தோண்டும் நடவடிக்கை முறியடிக்கப்பட்டு உள்ளதாக காவல்துறையானது தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வர ஆலயத்தில் உண்ணாவிரதமிருந்து உயிர்நீத்த அன்னை பூபதியின் 34வது ஆண்டு நினைவு தினமானது அனுஷ்டிக்க வேண்டாம் என காத்தான்குடி காவல்துறையால் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தால் தடை உத்தரவு விதிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களான கோவிந்தன் கருணாகரன் ராசாணக்கியன் அரியநேந்திரன் யோகேஸ்வரன் மற்றும் சரணபவான் பிரசன்னா ஆகிய 11 பேருக்கு எதிராக தடை உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. அன்னை பூபதி நெய் வணக்கம் அவரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட நாவலடி கடற்கரையோரம் அமைந்துள்ள கல்லறையில் வளமை நினைவு கூறப்பட்டு வருவதும் தெரிவிக்கத்தக்கது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.